ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போது ஹுதைரியாத் ஐலாண்டுக்கு வந்திருக்கோம். அபுதாபியில் இருக்குது, ஒரு நல்ல பிளேஸு. சன்செட் பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஈவினிங் இப்போ 5 o'clock ஆகுது. வாங்க, உங்களுக்கும் நாங்கள் அதை காட்டுறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஐலாண்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே வந்து நிறைய டூரிஸ்ட் வருவாங்க, இங்கே உள்ள லோக்கல்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஏதோ பரேடு ஏதோ நடக்குது. அபுதாபி போலீஸ் பரேடு இவ்வளோ நேரம் அவங்க வந்து அந்த இது முடிச்சு போகிறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த இடத்துல ஸ்கூட்டர் மாதிரி இருக்குது பாருங்க, ரொம்ப ஸ்மால் பிள்ளைங்க, அதில் உட்காந்துட்டு இதை சுற்றி வரலாம். இந்த இடம் இந்த இடத்துல நம்ம சும்மா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். நல்ல கூலா இருக்கு, உட்டன் நல்லா இருக்கு, இந்த இடம் சூப்பரா இருக்கு. நிறைய மக்கள் எல்லாம் இருக்காங்க. இது வந்து ஒரு ஐலண்ட், இதுல வந்து சும்மா அப்புறம் இது வந்து டெயில், இது டெயில் நல்லா இருக்குல்ல, ரொம்ப சூப்பரா இருக்கு. எவ்வளோ சூப்பரா இருக்கு. சில வந்து ஸ்விம் பண்றாங்க பாருங்க. நாங்க ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வரல, அதனால எங்களுக்கு இன்னொரு நாள் வரணும். நல்ல சூப்பர் பண்றது. கொஞ்ச நேரத்தில் சன்செட்டு இருக்கும், சன்செட்டு தான், சன்செட்டுக்கு மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் அந்த இதெல்லாம் இருக்கு, ஆக்டிவிட்டிஸ் நிறைய. இந்த கார்டு உட்காந்துருக்காங்க பாருங்க. இவங்க வந்து நம்ம இப்போ ஸ்விம் பண்ணுறாங்கல்ல, இவங்கள யாராவது டேஞ்சர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது பிரச்சனைனா விசில் ஓதுவாங்க, உடனே ஹெல்ப்புக்கு ஆள் போயிடும். ஸ்விம்மிங் பூல் எங்க இருக்குடி? பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு நல்ல நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. அந்த கைட்லைன் போட்டுருக்காங்க, சேஃப் லைன், அது வரை தான் போக முடியும், அதுக்கு மேல நீந்த முடியாது. டக் மாதிரி இருக்கு பாருங்க. ஆமா ஆமா, எல்லா போட் அந்த டக் மாதிரி இருக்கு. அந்த கிரீன் எல்லா ஆக்டிவிட்டி மக்கள் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நல்லா இருக்கு.
சின்ன பிள்ளைகளுக்குள்ள தானே நமக்கு இது ஃபுட்டுக்கு காஃபி டீ என்ன வேணாலும் லாட்டே எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ரெஸ்டாரண்ட் இருக்கு. சேஃப்கார்டு எல்லா இடம் உட்காந்துருக்காங்க. இதுலேயே வந்து அஞ்சு இடத்துல இருக்காங்க. செக்யூரிட்டி நிறைய செக்யூரிட்டி அங்கங்கே இருக்காங்க. நல்ல சேஃப் ஏரியா, எப்போ வேணாலும் வந்து விசிட் பண்ணலாம், ஒரு பிரச்சனையே இல்லை. பார்த்தீங்களா, போட்டு மாதிரி இருக்குது, நல்ல சோஃபா. நம்ம இங்கே உட்காந்துட்டு நல்ல சீயை பார்த்துட்ருக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். உண்மைக்குமே சூப்பராக இருக்கு. ஹலோ, போட்டில் யாரையும் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க, அங்கேயும் போட் இருக்கு. இந்த பார்த்தீங்களா, ஆகக்கூடிய டைம் ஆயிடுச்சு. அதெல்லாம் இருக்கா? இதை கூட நம்ம ஓட்டிக்கலாம் நினைக்கேன். துடுப்பு இங்கே பார்த்தீங்களா, நம்ம போனால் அதில் புரியலை, எவ்வளோ சார்ஜுன்னு தெரியலை, கேட்டு பார்க்கணும். போட்டு வாடகை கொடுவாங்க நினைக்கிறேன் இந்த போட்டு சின்ன பிள்ளைகளுக்கு, ஆனால் எடுத்துக்கலாம். அவங்களாம் சுற்றி இது பண்ணுவாங்க. சேஃப்கார்டு லேடிஸ் கூட இருக்காங்க. அதாவது லேடிஸ் சின்ன பிள்ளைகள் இருந்துச்சுன்னா, லேடிஸ் இருந்துச்சுன்னா அவங்களாம் தூக்கி வைக்க வேண்டி செப்பரேட்டாக லேடிஸ் இருக்காங்க. லேடிஸ் உட்காந்துருக்காங்கல்ல, இந்த இது வந்து அந்த கயிறு வந்து அந்த போட்டோட கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆகி போட்டை அவங்க இழுத்து போகும்போது பின்னாடியே போகும். நல்லா இருக்கு. இது வாட்டர் ஸ்போர்ட்ஸு, நம்ம இதை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து ஓட்டலாம். இங்கேயும் ஒவ்வொரு இடத்துலையும் கார்டு நிற்கிறாங்க. இங்கேயும் ஸ்விம் பண்ணலாம், ஸ்விம்மிங் ஏரியா தான் இதுவும். ஸ்விம் இந்த இங்கே வரும், இந்த இது வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது இல்லையா? இது பண்ணி இது இங்கே யாரும் அலோவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்லி அந்த பக்கம் தான் நிறைய மக்கள் குளிச்சிருக்காங்க. அப் டு 6:00 வரை தான் இது அலௌடு, ஐ மீன் ஸ்விம்மிங்க்கு. அதுக்கப்புறம் அலௌடு இல்லை, ரொம்ப சேஃபாக வச்சுருக்காங்க. கயாக்கு சிங்கிள் டபுள் வந்து 60 to 70, டபுள் வந்து 70, இது ரம்ஸ் 30 minutes. இதுக்குள்ளெல்லாம் ரெஸ்டாரண்ட் இருக்குது. மக்கள் குளிச்சுட்டு நல்லா டயர்டாகி போய் சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. நிறைய பிரதர், ஹவு மச் ஃபார் தட் போட்? வித் த டோனட். யா, த டோனட் 220 ஃபார் 20 minutes. 20 minutes. Yeah. How many person can? 4 people. 4 people. Yeah. 220. For 1 hour. 20 minutes. 20 minutes only. Yes. Okay. 220 for 20 minutes. This is shower? Yeah, this is shower and wash your this one. இது இங்க பிரஸ் பண்ணலாம். 20 minutes. அங்க வெயிட் கால கழுவிக்கலாம். இல்ல அழகா கால கைய கழுவிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். இந்த இடம் எல்லாம் நல்ல மரம் எல்லாம் வச்சு, டே டைம்லாம் நல்ல சோலை மாதிரி தான் இருக்கும் இந்த இடம் பார்க்கறதுக்கு. எப்போ வேணாலும் வாங்க, ஃபேமிலியாக இருக்கவங்க அபுதாபியில் உள்ளவங்க இங்கே வரலாம். ரொம்ப தூரம் எல்லாம் இல்லை. சிட்டிலேருந்து ஒன்லி 20-25 minutes தான் அந்த ஐலேருந்து. ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். இந்த சன்செட் அண்ட் சன்ரைஸ் இங்கே பார்க்கலாம். இப்போ சன்செட் ஆக போகுது, நாங்கள் வந்து சன்செட் பார்க்க போகிறோம். இதில் வந்து இப்படி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். எங்கே எல்லா இடம் உட்கார கடை இருக்குது. எங்கே வேணாலும் ரெஸ்ட் எடுத்து ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு உட்கார்ந்துருக்கலாம். வந்தால் ஃபேமிலியோடு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். பேச்சுலர்ஸ் வந்தாலும் என்ஜாய் பண்ணிக்கலாம். சூப்பர் பிளேஸ், நீங்கள் மஸ்ட் வாங்க. ரொம்ப தூரம் இல்லை. அபுதாபி இங்கே என்றைக்காவது வரதாக இருந்தால், துபாய் அபுதாபி விசிட் பண்ண வரா இருந்தால் இந்த இடத்தையும் விசிட் பண்ணுங்கள். இட்ஸ் எ நைஸ் பிளேஸ். இது வந்து நல்லா வரைஞ்சிருக்கான், ஆர்ட் தான், திமிங்கிற மாதிரி இருக்கு. இது என்ன? இந்த அன்னப்பறவையா பெரிக்கணா? ஸ்விம்மிங் இஸ் அலவுட் ஒன்லி அப்
டு சன்செட். சன்செட்டில் தான் ஸ்விம்மிங் அலோடான், அது மாதிரி ஸ்விம்மிங் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து எல்லா வேஸ்ட்டும் வச்சு ஒரு இது உண்டாக்கியிருக்காங்க, பறவை மாதிரி கயறு டயரு எல்லா வேஸ்ட்டு வச்சு ஒரு பேர்டு. என்ன பேர்டு தெரியும், ஃபெலிக்கன் பேர்டா? ஃபெலிக்கன் அந்த ரிங்கு வேஸ்ட், கடல்ல கிடக்க வேஸ்ட்டை வச்சு அதை ஒரு பறவை மாதிரி ரிங்கு, அந்த ரோப்பு நம்ம போட்டுக்கு யூஸ் பண்ற ரோப்பு எல்லாம் வச்சு இது பண்ணி நம்ம அந்த அது நல்ல கலையா இருக்கு. என்ன சங்கிலி சூப்பரா இருக்கு. இது ஒரு அவேர்னஸ், கடல்ல வந்து நீங்க என்ன கூடாது, கடலை வந்து குப்பையை போட்டு நாசம் ஆக்க கூடாதுன்னு ஒரு அவேர்னஸ் கூட. இது இது வந்து நமக்கு ஒரு பக்கம் எல்லாம் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் தான் வச்சுருக்காங்க. ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் நல்ல பூக்கள் செடிகள் மரம் எல்லாம் வச்சு ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. இந்த பக்கம் அப்படி போகணுமா சிம்பியானாக்கு? ஆமாம். ஓகே ஓகே. இது அக்வா பார்க் மர்சானா. ஓ மர்சானா. ஓ மக்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணி ரிலாக்ஸேஷன் பண்ண இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸ்விம்மிங் சிக்ஸ் ஓ கிளாக் இது பாருங்க சூப்பராக இருக்குல்ல. தாயக்கட்டை டைஸ் டைஸ் தானே, உட்காந்துக்கலாம். நல்லா வந்து கடல்ல வந்து ஸ்விம் பண்ணிட்டு இங்க வந்து ஷவர்ல வந்து குளிச்சிட்டு போவாங்க. எல்லாருக்குமே வசதி இருக்கு இங்க, நல்ல சூப்பர் ஐலண்ட். இப்போ வந்து சன்செட் ஆக போகுது. சன்செட் இங்க இருந்து இந்த கடலோட வந்து வழி போட்டிருக்காங்க. அதுக்கு மேல இது பண்ணி இந்த நடந்து அந்த லாஸ்ட் வரை போகலாம். போய் இன்னும் நம்ம சன்செட் பார்க்கலாம். இங்கே இருந்து இப்போ சன்செட் அண்ட் ரைஸ் பார்க்க மக்கள் நல்ல கூட்டம் இருக்காங்க. இப்போ நீங்கள் சன்னை பார்த்துட்டு செட் ஆக போகுது. ஸ்டில் மக்கள் குளிச்சுட்டு தான் இருக்காங்க. 6 o'clock ஆகலை, 6 o'clock ஆனவொடனே அவங்க வந்து எல்லோரும் வெளியே போக சொல்லுவாங்க. சன்செட் வர குளிக்கலாம். சன்செட் வர குளிக்கலாம், ஆனால் 6 o'clock போட்டிருக்காங்க. இந்த அன்னப்புறவை வந்து சின்ன பிள்ளைகள் போறதுக்கு ஏழம் போய்க்கலாம். 4 பேருக்கு வந்து 2 feet செய்யலாம். பாறை வந்து நாங்கள் இப்போ வச்சுருக்காங்க அந்த சைட்ல இருந்து நாங்கள் இப்போ நடந்து அப்படியே வந்து இங்கே வந்திருக்கோம். இனி வந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போகலாம். அங்கே லாஸ்ட் வரைக்கும் போய் பார்க்கலாம். இந்த பாறைகள்லாம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு. பெரிய கல்லெல்லாம் போட்டு அழகாக பாறை வச்சுருக்காங்க. இந்த மணல் அரிப்பை தடுக்கிறதுக்கு தான் ரெண்டு சைடும் சேஃபாக வச்சுருக்காங்க. ஏ இந்த பையன் இதை பாருங்க, மாறை எல்லாம் போட்டு தான் இது பண்ணிக்காங்க. எப்படி தலையை குனிச்சு போகிறான் பாருங்க. யாட்டுக்கு போகிற பாதை. யாட்டு இந்த மக்கள் வந்து இங்கேருந்து வாடகை எடுத்து போகலாம். யாட்டு ஏதாவது கூட்டி போட்டிருக்காங்க என்னன்னு தெரியல. இங்கே ஒரு செக்யூரிட்டி வேறு நிற்காரு. மக்கள் பாதுகாப்பாக யாட்டு அந்த சைடு யாட்டு வந்து பாருங்க. ப்ரைவேட்டாக கூட இருக்குது, ப்ரைவேட்டாக பண்ணிக்கான்னு தெரியல. ப்ரைவேட்டாக கூட இங்கே வந்து வாடகை. கடலுக்கு மேலே அந்த இப்படி பாதை கட்டியிருக்காங்க. இந்த பாதை வந்து லாஸ்ட் வர இருக்குது. இந்த பையன் ஃபாஸ்ட்டாக வருங்க. லாஸ்ட் வர சூப்பராக ஓட்டுறான். பாதை பண்ணி சைட்லலாம் கல்லெல்லாம் எவ்வளோ நல்லா போட்டிருக்காங்க. நடந்து வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். உட்கார நிறைய இடங்கள் போட்டுருக்காங்க. இது வந்து வுட் தான் ஃபுல்லா. இது வுட் சைடுல இருக்குது. இது பண்ணிருக்காங்க. இது சிமெண்ட் சைடுல கான்கிரீட். கான்கிரீட் லைட் இத வாக்கிங் போம்ப லைட் ஸ்ட்ரீட் லைட் மாதிரி இல்ல. இந்த லைட்ஸ் அடியில லைட் வச்சிருக்காங்க. அடியில லைட் வச்சிருக்காங்க. நல்ல வெளிச்சமா இருக்கும் லைட் பார்க்க. சூப்பரா இருக்கு. எல்லாம் போட் எல்லாம் இருக்கு. இது வாடகைக்கு எடுத்துக்கலாம். மக்கள் பார்ட்டி இதுக்கெல்லாம் பர்த்டே பார்ட்டி இதுக்கெல்லாம் எடுத்துக்கலாம். என்ஜாய் பண்ணலாம். இங்க ரொம்ப தூரத்துல பாத்துருக்கிறது இத்தியாத் பில்டிங் தான், இத்தியாத் டவர். அதான் முன்னாடி பழைய வீடியோல போட்டிருந்தோம், அதான் பாத்துட்டு இருக்கேன்.
இங்கே இருந்து பார்க்கும்போது அந்த தூரத்தில் அழகாக தெரியுது, சூப்பராக இருக்குது. சன்செட் ஆக போது இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, அழகான சூரியனை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சேஃப்டிக்கு எல்லாம் வச்சுருக்காங்க, ஃபயர் ஹோஸ் கூட இங்கே இருக்குது. ஃபயர் ஹோஸ் தீ வச்சுன்னா, தீ இருந்துச்சுன்னா இதை எடுத்து நம்ம அணைச்சிட வேண்டியதுதான். அந்தளவுக்கு சேஃபாக வச்சுருக்காங்க. இந்த ஏரியா வந்து அப்படியே உட்காந்து எல்லா இடம் பார்த்தாச்சு, ஃபுல் இடங்களையும் சுற்றி பார்த்தாச்சு. சன் வந்து செட் ஆயிடுச்சு, சன் செட் ஆகிட்டுருக்கு. மக்கள் குளிக்க மக்கள்லாம் எளிமை போயிட்டாங்க, குளிக்க முடியாது, 6 o'clock போகிறாங்க. நீங்களும் வாங்க, இந்த வீடியோ பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹுதைரியாத்து நீங்கள் நைட்டு லைட்லாம் போட்டாங்க, நல்லா இருக்குது பாருங்கள். நாங்கள் ஒரு ஈவினிங் 4 o'clock வந்தோம், இப்போ நைட் வியூவும் நீங்கள் பார்க்குறீங்க, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த சைடு போட்லலாம் லைட் போட்டாங்க, இந்த ஸ்ட்ரீட் லைட்டு கீழே இருக்குது பாருங்கள், இதெல்லாம் லைட் போட்டாச்சு. நைட்டு வந்து இங்கே வந்து போகிறவங்களுக்கு வெளிச்சம் இருக்கணும். நைட் வியூ இப்போ பார்த்துட்ருக்க, நாங்கள் இதோட வீடியோ வேண்டப் பண்ண போகிறோம். ஹுதைரியாத் ஐலேருந்து வந்தால் பாருங்கள், துபாயிலேருந்து 200 kilometers, அபுதாபிலேருந்து ஒன்லி 20 kilometers டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய இடம். நீங்கள் வந்து யூஏக்கு வரதா இருந்தால் இங்கே வராமல் இருந்துடாதீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாம் ஃப்ரீ தான், ஒன்லி ஆக்டிவிட்டீஸ் மட்டும் நம்ம சார்ஜ் பண்ணணும். போட்டு ஹயாக்கு அது மாதிரி எதுவும் எடுத்த மாட்டேன் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச். இதோட நம்ம வீடியோ வேண்டப் பண்ணிக்கோம். Bye, see you.